ஆதரே நீர் எனக்கு ஆதரவு ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவு ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பல நீர் எனக்கு ஆதரவு ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவு ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடையும் நீரே என் மாட்சி என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே நான் புரத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார் ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவு ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவு நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என்னை மீட்டருளும் ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவு ஆண்டவரே நீர் எனக்கு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் 3 மொத்தம் 8 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இதற்கு நாம் விவிலியத்தில் காண்கின்ற தலைப்பு காலை மன்றாட்டு. இது தாவீதின் புகழ்பா வகை பாடல்களில் முதல் பாடலாக அமைந்திருக்கின்றது. தாவீது பாடியதாக தாவீது இதை பாடிய சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது அப்சலோமுடைய படைகள் தன்னை எதிர்த்து தன்னை கொன்றுவிட வேண்டும் அழித்துவிட வேண்டும் என்று எதிரிகளாக அவர்கள் தாவீதை துரத்தி வருகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை தாவீது பாடியதாக நாம் இந்த திருப்பாடலின் பின்னணியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இப்படி
ஆபத்து வருகின்ற பொழுது, தனக்கு தீமை செய்ய மக்கள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் இதை பாடுகின்றார் என்றால், கடவுள் தன்னை மீட்க வேண்டும், கடவுள் தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், கடவுளிடம் பாதுகாப்பு வேண்டி அவர் மன்றாடுகின்றாரா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் இரண்டு வசனங்களில் தன்னுடைய எதிரிகளை பற்றி, தன்னுடைய அந்த நிலைமையை பற்றி கடவுளிடம் எடுத்து கூறுகின்றார். இதோ எதிரிகளெல்லாம் சூழ்ந்து நிற்கின்றார்கள், என்னை கொன்றுவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று என்னை சூழ்ந்து நிற்கின்றார்கள். இப்படி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறிய அவர், இதை ஒரு புலம்பலாக எடுத்து செல்லாமல் ஒரு மன்றாட்டாக, கடவுள் இப்படிப்பட்ட சூழலிலும் எனக்கு மாட்சியாக இருக்கின்றார், ஆயினும் கடவுள் என்னை பாதுகாக்கின்றார் என்கின்ற தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வரிகளை இந்த திருப்பாடலில் நாம் காண்கின்றோம். இப்படி கடவுள் மீது கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி, கடவுள் எனக்கு மாட்சியாக விளங்குகின்றார். கடவுளின் மாட்சி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டில் மட்டும் 400 முறை இந்த மாட்சி என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த மாட்சிக்கு நாம் இரண்டு வகைகளில் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, கடவுள் நமக்கு மாட்சியாக விளங்குகின்றார் என்பது, கடவுளை நம்முடைய வாழ்வில் நாம் உயர்வான ஒரு இடத்திலே வைத்து மகிமை செலுத்துகின்றோம். இரண்டாவதாக, கடவுள் நம்மை உயர்ந்த இடத்திற்கு, நம்மை உயர்வுக்கு அழைத்து செல்கின்றார் என்பதையும் இந்த மாட்சி என்கின்ற சொல்லை நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் நம்மை தலைநிமிர செய்பவராக, கடவுள் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்கின்ற செய்திகளை இந்த திருப்பாடல் வரிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படி எதிரிகள் தன்னை சூழ்ந்திருக்கின்ற பொழுது தாவீது மன அமைதியற்று, தன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த எதிரிகளை குறித்து அவர் நினைத்து புலம்புகின்ற பொழுது அவருக்கு எப்படி உறக்கம் வரும்? தாவீது இருந்த போதிலும், கடவுள் எனக்கு ஆதரவாக இருக்கின்றார், எனவே நான் அமைதியுடன் படுத்துறங்கி விழித்தெழுவேன் என்கின்ற வரிகளை வெளிப்படுத்துவதன் வழியாக, கடவுளுடைய மடியிலே நான் அமைதியில் துயில் கொள்கின்றேன், எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, கடவுள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் என்கின்ற செய்திகளை இந்த திருப்பாடலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இறுதியாக, இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார், எனவே கடவுளே என்னை மீட்டருளும், எழுந்து என்னுடைய எதிரிகளை நீர் அழித்துவிடும், அவர்களின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தன்னுடைய மன்றாட்டை அவர் வெளிப்படுத்துகின்றார். காலை மன்றாட்டு என்ன ஒரு அருமையான ஜெபமாக, ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும், இந்த ஜெபம் நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, நமக்கு மாட்சியாக, நமக்கு ஆதரவாக, எதிரிகள் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற பொழுது நம்மை பாதுகாப்பவராக ஆண்டவர் இருக்கின்றார். எனவே நம்முடைய இந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிட்டு அவரிடம் நமது முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழ்வோம். நமக்கு வருகின்ற வாழ்வின் சூழல்கள், எதிர்த்து வருகின்ற சூழல்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியோடு நாம் வாழ்வோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5:7 வசனத்தில் நாம் பார்ப்பது போல, உங்கள் கவலைகளெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்கின்ற வரிகளுக்கேற்ப, நம்முடைய இந்த கவலைகளெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிட்டு அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் என்று தாவீது தனது முழுமையான நம்பிக்கையை இறைவன் மீது வைத்து அமைதியுடன் வாழ்ந்தது போல, நீங்களும் நானும் இந்த நாளிலிருந்து வாழ முற்படுவோமா? ஜெபிப்போம். எங்களை என்னாலும் நேசித்து நடத்துகின்ற ஆண்டவரே, எங்களது ஆதரவாக, எங்களது மாட்சியாக இருப்பவரே, இந்த நாளுக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உம்மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உமது அரவணைப்பில், உமது பாதுகாப்பில் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன்.